இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்து எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரேல் சத்தமே இல்லாமல் ரெண்டு தடவை வார் மீட்டிங் நடத்தினது, ஆனால் கேபினட் மீட்டிங்கில் இன்னும் முடிவெட்டப்படலை. இது ஒரு புறம் இருக்க, அடுத்த கட்டமாக இஸ்ரேல் என்ன செய்ய போகுது அப்படிங்கிற பெரும் கவனம் வந்து அமெரிக்கா கிட்டே இருக்குது. அமெரிக்காவினுடைய எய்டு பில் இன்னமும் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன? எய்டு பில்னால் உங்களுக்கே தெரியும், இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய நிதி உதவி அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. இன்னொரு புறம் ரஷ்யா வந்து தனது ஆழ்கடலில் சில ப்ராஜெக்ட் வந்து செய்கிறாங்க, அது வந்து ஈரானுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு நெகட்டிவாகவும் போய் முடியுமா அப்படிங்கிற கேள்வி மட்டுமல்ல, அது உலகத்திற்கான அச்சுறுத்தலாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பேச போகிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி யூரோப்பியன் யூனியன் டைரக்டாக சில நாடுகள் மேலே கண் வச்சுருக்காங்க. அந்த கண் வைத்த நாடுகளில் முக்கியமான ஒரு நாடு ஈரான். இப்போது ஈரானை ஒரு பயங்கரவாத நாடாக அறிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கான காரணங்கள்லாம் என்னென்ன? அப்படி செஞ்சோம் அப்படின்னா ஈரான் வந்து சும்மா இருப்பாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். தி வாஷிங்டன் போஸ்ட் அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய சில முக்கியமான அறிக்கைகளை படித்தேன். அதில் பார்க்கும்போது ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தாங்க. இப்போது ரஷ்யாங்கிற நாடு இருக்குல்ல, அந்த நாடு ஈரானுக்கு ஆயுதங்கள் கொடுத்துருக்கு. அவங்க கொடுத்த ஆயுதங்களை வச்சு தான் ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கையை சொல்லக்கூடிய ரிப்போர்ட். இந்த அறிக்கையை படித்து பார்த்த உடனே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா ஆயுதங்கள் எப்போது ஈரானுக்கு இஷ்யூ பண்ணுது? ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நெருங்கிய உறவு இருக்குங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோடையும் ரொம்ப நட்புறவில் தான் இருக்காங்க. தவிர வந்து ஆப்பிரிக்கன் காண்டினெண்ட்டில் அதிகமான அளவில் ஃப்ரான்ஸை விட நட்புறவுகளை வச்சு, நைஜர் உள்ளிட்ட கண்ட்ரீஸோடு அதிகமான அளவில் நட்புறவோடு இருக்கிறது இந்த ரஷ்யா தான். அப்போது ரஷ்யா வந்து மேற்குலக நாடுகளை மட்டும்தான் எதிரிகளாக அவங்க கூட நினைக்கலாம், பட் மேற்குலக நாடுகள் ரஷ்யாவை எதிரியாக நினைக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து ஈரான் வந்து ஆயுதங்களை வாங்கி அந்த ஆயுதங்களை தான் இப்போது இஸ்ரேல் மேலே ட்ரோன்களாக ஏவி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வாஷிங்டன் போஸ்ட் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இதற்கு ரஷ்யா தரப்பு, நானும் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரமாக வெயிட் பண்ணேன், பட் அந்த அறிக்கைக்கு இன்ன வரைக்கும் ரஷ்யா வந்து எந்த பதிலும் சொல்லலை. அப்படி அவங்க பதில் சொல்கிறாங்க அப்படின்னா அதை நிச்சயமாக மக்கள்கிட்ட கொண்டு வந்து நம்ம சேர்ப்போம். தி கார்டியன் அப்படிங்கிற பத்திரிகை, அதில் வரக்கூடிய செய்திகளை படித்து பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நேட்டோவினுடைய இந்த கடல்சார் படைகள் இருக்காங்கள்ல, அதாவது நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கிறது 32 நாடுகள் இருக்காங்க. இந்த 32 நாடுகளுக்கும் சொல்லிட்டு கடற்படையை பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சில துணை தளபதிகள் இருப்பாங்க. அந்த தளபதிகளில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, 1 பில்லியன் அளவிற்கான மக்களை பாதிக்கக்கூடிய, 1 மில்லியன்னா 10 லட்சம் ரைட்டா, 1 பில்லியன் ரைட்டா, இந்த 1 பில்லியன் மக்களை தாக்கக்கூடிய சில வேலைகளை ரஷ்யா வந்து செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் ஈரானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரியான சில முடிச்சுகளை போட ட்ரை பண்ணுது நேட்டோ நாடுகளும் யூரோப்பியன் கண்ட்ரீஸும். இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போது இது எங்கேயோ எதையோ ஒன்று நகர்த்திட்டு போகுதே. இஸ்ரேல் இன்னமும் ஸ்டாண்ட் எடுக்கலை. அமெரிக்கா ஈரான் தாக்குனதப்போ அதை வந்து நீ வலிக்கிற மாதிரி அடிக்காத, அவங்களும் வலிக்கிற மாதிரி கத்தாமல் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டீலிங் வந்து ஒரு புறம் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஈரான்கிட்ட இருந்து அமெரிக்காவுக்கு எண்ணெய் சப்ளை போயிட்டே இருக்குது. இது ஒரு ரகசிய டீலாக ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சைடில். ஸோ அமெரிக்காவுக்கு பெரிய அளவிலான தேவை எண்ணெய், அந்த எண்ணெய்க்கு ஈரானை சார்ந்திருக்கு. பட் தன்னுடைய வெப்பனை வைக்கிறதுக்கு வந்து தெளிவாக இஸ்ரேலை நாடி இருக்குது. அதனால தான் அப்பப்போ போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போது இந்த ரிப்போர்ட் 1 பில்லியன் மக்களை பாதிக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படக்கூடிய வாஷிங்டன் போஸ்டினுடைய ரிப்போர்ட்டுங்கிறது எதை சொல்லுது சொல்ல வருது அப்படின்னா, அந்த கடல்சார் பகுதிகள் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஆழ்கடலில் கேபிள் போகும். எப்படின்னா, இடையில வந்து இந்த ஏமன் கண்ட்ரிஸ் வந்து இந்த ஃபைபர் நெட்டு கேபிள்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு புகார் ஒன்று கிளம்புச்சு. அதே மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து ரஷ்யா செய்ய போகுது அப்படிங்கிறத நேட்டோ மோப்பம் முடிச்சிருக்கிறதா இப்போ வந்து பத்திரிகையில் செய்தி ரிலீஸ் ஆயிருக்கு. இப்படி அதனுடைய டேட்டாவாகட்டும், சர்வர் ஆகட்டும், ஆழ்கடலில் இருக்கக்கூடிய கேபிள்ஸ் ஆகட்டும், கம்யூனிகேஷனுக்காக வச்சுருக்கக்கூடிய நெட்வொர்க்கை
உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு போகக்கூடிய அந்த ஆழ்கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கேபிளில் கை வச்சாங்க அப்படின்னா தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது முற்றிலுமாக முடக்கப்படும். இதனால் பல்வேறு நாடுகளுக்கு போக வேண்டிய செய்திகள் அப்படிங்கிறதும் சரி, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது தடைபடும். ஒரு பெரிய போர் நடக்க போகுது அப்படின்னா தகவல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த தகவலை கட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும். அதை வந்து ரஷ்யா செய்வதற்கான வாய்ப்புகள் எளிமையாக இருக்குது. ஆனால் பால்டிக் பகுதிகளாகட்டும், பால்டிக் கடல் இருக்குல்ல, அந்த கடல், கரீபியன் சீ இருக்குல்ல, அந்த கடலாக இருக்கட்டும், செங்கடல் ஏற்கனவே வந்து ஏமன் ப்ளஸ் வந்து ஈரானுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இந்த ஜோனில் வந்து பெரிய அளவிலான மாற்றங்களை உருவாக்குறதுக்கு ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல் ஏற்கனவே பால்டிக் அண்ட் கரீபியன் சீயில் ரெண்டுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் வந்து ரோந்து போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே அவர் வந்து ஒரு கூட்டு நடவடிக்கையாக சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஜப்பானும் ரஷ்யாவும். இந்த இடத்துல தான் கார்டியன் போஸ்ட் போட்டிருக்கக்கூடிய செய்தியை நீங்கள் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா ரஷ்யாவினுடைய துணை இல்லாமல் மற்ற நாடுகளால் செயல்பட முடியாது. பட் ரஷ்யாவால் ஆழ்கடலில் இருக்கக்கூடிய கேபிளை கட் பண்ணுறதுக்கான வெப்பன் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து உலக நாடுகள் பயப்படும் அப்படிங்கிறது தான் கார்டியன் போஸ்டினுடைய ரிப்போர்ட். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில வந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கே, அது அவ்வளோதான், நான் முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டால், ஈரான் நான் பயன்படுத்தாத ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்த வச்சிடாத அப்படின்னு இஸ்ரேலை பார்த்து எச்சரிக்கை விடுத்திருக்கு. பட் இஸ்ரேலுடைய நெதன்யாகு இன்ன வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் எதுவும் பதிவு செய்யலை, சத்தமே இல்லாமல் ரெண்டு வார் கேபினட் மீட்டிங் மட்டும் நடத்தியிருக்காங்க. இதில் கிடச்சிருக்கக்கூடிய தகவல் அப்படின்னு பார்க்கும்போது இருவேறு கருத்துக்கள் இருக்கிறதுனால நெதன்யாகு இன்ன வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் வெளியிடலை. ஈரான் மீது தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டோ, இல்லை நடத்த மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டோ இன்ன வரைக்கும் சொல்லலை. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அமெரிக்காவும் ரொம்ப உன்னிப்பாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லிட்டோம், அவங்களுக்கு அமெரிக்காவினுடைய எய்டு நார்ம்ஸ் இருக்குல்ல, அந்த நார்ம்ஸில் வந்து இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில சைன்ஸ் வந்து இன்னும் போடப்படலைங்குது. அமெரிக்கா காங்கிரஸ் சபையால் ஒப்புதல் கொடுக்கப்பட்ட நிகழ்வில் கூட பைடன் வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை நிறுத்தி வச்சிருக்காரு அப்படின்னு அதனுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி டீமில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சல்லிவன் வந்து பேட்டியாக சொல்லியிருக்கார். ஸோ இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எய்டு அதை வந்து நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. இதையும் வந்து நான் படிக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா அமெரிக்காவை கேட்காமல் இஸ்ரேல் வந்து சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அமெரிக்காவை கேட்டுட்டு அவங்க முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பில்லை வந்து அப்படியே பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இது என்னுடைய அசம்ஷன் தான், பட் வந்து இது உண்மையிலேயே இப்படித்தானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் வந்து தொடர்ச்சியாக வேர்ல்டு நியூஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்துனாங்கன்னா எண்ணெய் வயலுக்கான பிரச்சனைகளும், உலக அளவில் கேஸுக்கான அந்த கச்சா எண்ணெய்க்கான இறக்குமதி ஏற்றுமதியில் பெரிய அளவிலான சிக்கல்கள் ஏற்படும். ஸோ இந்த பிரச்சனையை வந்து பெரிய பிரச்சனையை ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல அமெரிக்கா தெளிவாக இருக்காங்க. ஸோ இஸ்ரேல் உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்களை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு வந்து அது போராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஈரான் வந்து அவ்வளோதான், நான் அடிச்சிட்டேன், பழிக்கு பழி வாங்கிட்டேங்கிறதுலாம் தெளிவாக இருக்கேன், நான் கம்முனு இதோடு இருந்துடுறேன், எப்போ நீ திருப்பி அடிக்காத வரைக்கும், நீ அடித்த அப்படின்னா திருப்பி அடிப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இஸ்ரேல் அடுத்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அமெரிக்கா வெயிட் பண்ணுறதா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் தாண்டி வந்து துருக்கியினுடைய எர்டகன் வந்து நெதன்யாகு இந்த ஈரான் தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அதை வச்சு தன்னை பரிசுத்தமானவராக காமிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாரு. இதற்கு யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் அவருக்கு பெரிய அளவில் உதவி செய்யுது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். இது அபாயகரமான குற்றச்சாட்டு அப்படின்னு இஸ்ரேல் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய தகவல். ஆனால் எர்டகனுடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப தெளிவானது. அமெரிக்காட்டிருந்து F-35 உள்ளிட்ட ஜெட் விமானங்கள்லாம் வாங்கி வச்சுக்கிறது, ப்ளஸ் வந்து நேட்டோவில் அங்கத்தினராக கூட ஒரு நாடை சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்தது. இதெல்லாம் துருக்கியினுடைய எர்டகன் செஞ்சுட்டு தொடர்ந்து வந்து இஸ்லாமிக் ஸ்டேட்டில் வந்து தன்னை உறுப்பினராகவும் வச்சுருக்காங்க. நேட்டோவிலையும் அங்கத்தினராக இருந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய துருக்கியினுடைய ஸ்ட்ராட்டஜிங்கிறது பாலுக்கும் ஆசை, பூனை பாலுக்கும் காவலும் பூனை வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல அந்த கதை தான், அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் துருக்கி வந்து இருக்குது. அதுக்காக நான் துருக்கியை பூனைன்னெலாம் சொல்லலை,
ஆனால் வந்து பூனை எப்படி பாலுக்கு காவலாக இருக்க முடியுங்கிற கேள்வி தான். இதே மாதிரி தான் ஜோர்டானுக்கு வந்து பகிரங்க எச்சரிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து விடுத்தாங்க. அதனால் ஜோர்டானுடைய மன்னர் வந்து தங்கிட்ட இருக்கக்கூடிய வாழை வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற பெரிய யோசனையில் இருக்கார். ஆனால் வந்து நீ வாழை எடுக்கணுமா வேணாமாங்கிறத தம்பி மகனை நீ முடிவு பண்ண முடியாது, நான் தான் முடிவு பண்ணணும்னு ஈரான் வந்து ஜோர்டானுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பில் வந்து புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாத்தையும் தாண்டி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, ஈரான் தான் பயங்கரவாத செய்திகள் செயல்களை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி ஏமனில் பழங்குடிகளாக இருக்கக்கூடிய ஹவுதிகள் தங்களுடைய நாட்டை பாதுகாக்கவும் தங்களுடைய எல்லைகளை பாதுகாக்கவும் இஸ்ரேலுக்கு எதிராக சில செயல்களை செய்யணுங்கிறதுக்காக வணிக கப்பல்கள் இஸ்ரேல் சார்ந்த வணிக கப்பலை தடுத்து நிப்பாட்டுவோம், வரக்கூடாது அப்படி மீறி வந்தீங்க அப்படின்னா செங்கடலை தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி தொடர்ந்து தாக்குதல் நடத்துனாங்களோ அவங்க மீது பயங்கரவாத ஒரு சீல் வந்து குத்துனாங்கள்ல அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து. அதே மாதிரியான ஒரு நிகழ்வை ஈரான் மேலே சுமத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அஞ்சப்படுது. ஸோ ஈரானை வந்து ஒரு பயங்கரவாத செயல்களை செய்யக்கூடிய ஒரு நாடாக அறிவிக்க போகிறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்குறதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான் முடிவு பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உலகத்துக்கு மறுபடியும் நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த இடத்துல நாட்டாமையாக இருக்கக்கூடிய அமெரிக்கா செய்ய முயற்சி பண்ணுது. இஸ்ரேலை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுக்கான வேலையையும் அமெரிக்கா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இஸ்ரேல் தாந்தோன்றித்தனமாக செயல்படுவதற்கான வாய்ப்பையும் கொடுக்காம இஸ்ரேலை கைக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கான வேலையை அமெரிக்கா செஞ்சு ஈரானுடையும் நட்புறவில் இருந்து இந்த ஆயுதங்களையும் விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா எடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இது. இதில் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு வேலை செஞ்சு தன்னுடைய இலக்குகளை எட்டும் அப்படிங்கிற பெருத்த கேள்விகளோடு அடுத்த எபிசோட்டில் பேசலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.